ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜேம் கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன கேம் பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, சூப்பர் சஸ் அப்படிங்கிற ஒரு கேம் தான் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறோம் நம்மளோட உருட்டுலகம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து. ஓகேவா? ஸோ இந்த கேம் பற்றி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ அமாங்கஸ் கேம் இருக்குல்ல, சேம் அதே தான். ஆனால் கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு கேம். ஓகேவா? ஸோ அமாங்கஸ் இருக்கிற மேப்பே தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அந்த கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதோடு இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த பிளேயர் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எஃபிஎஸ் 60 FPSல பார்த்தீங்கன்னா அந்த கேம் ரன் ஆகுது, வேறு லெவல் தர மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் இதுக்கப்புறம் நாங்கள் வாய்ஸ் கால் பேசியிருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, வேறு லெவலில் இருக்க போகுது. பட் இந்த கேமில் எக்கச்சக்கமான ரோல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? சமாங்கஸில் வந்து கிரீமேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போஸ்ட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இங்கே எக்கச்சக்கமான ரோல் பார்த்தீங்கன்னா இருக்குது. எங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம் எப்படினாலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ரோல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லைனாங்க. அதெல்லாம் எப்படி ஃபன்னாக போச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நாங்களாம் பேசிட்டு இருக்கிறத உங்களுக்கு வந்து வாய்ஸ் கால் வரப்போகுது. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நாங்கள் பேசுகிறதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எக்கோ கேட்க தான் செய்யும். ஸோ அதை என்ன தான் பண்ணாலுமே சரி பண்ணவே முடியலைங்க. ஸோ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் என்ன தான் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அந்த எக்கோ கேட்க தான் செய்யுது. இதுவே பேசினா ஃபுல் கிளியராக பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நாங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராகவே புரிய. ஓகேங்களா? அடிக்க முடியாது ப்ரோ, இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன நீங்க வாங்க, ரிப்போர்ட் தட்டி விடுங்க, ரிப்போர்ட் தட்டி விடுங்க, ரிப்போர்ட் தட்டி தூக்கி போடுங்க. சொல்லக்கூடாது பாருங்க. என்னத்துறீங்க பண்ணிட்டீங்களே? ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் படிக்க முடியாது நான் உள்ள போறேன் பிலிப்பைன்ஸ் யார் இப்போ சவர போறாங்க கேமுக்கு போய் இவ்வளவு டவுன் போட சொல்றாங்க ஒரு ஆசியக்காரன் ப்ரோ கேம் நல்லா தான் ப்ரோ உள்ளுக்குள்ள காட் லெவல் இருக்கு ப்ரோ காட் லெவல் காட் லெவல் போஸ்டர் அண்ணா என்ன ப்ரோ தரக்க முடியல என்ன ப்ரோ இத்தனை கம்மியா இருக்கும் மிஷின் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க புது பிளேயர் போல ப்ரோ எட்டு ப்ரோ காப்பாத்துங்க ப்ரோ சீக்கிரமா ரிப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ வின் ஆக போறாங்க ப்ரோ இம்போஸ்டர்ஸ் ப்ரோ ரிப்போர்ட் எப்படி ப்ரோ பண்ணனும் எங்க போய் பண்றது இந்த இருக்கு பாருங்க எங்க இருந்து ஆரம்பிச்சீங்களா அங்க போய் ஆரம்பிங்க பஜார் பஜார் எட்டு ப்ரோ நீங்க எங்க இருக்கீங்க எல்லாம் வின்ன நான் இங்க வழி தெரியாம சுத்திட்டு இருக்கேன் போட்டாங்க என்ன வழி தெரியாம சுத்திட்டு இருக்கீங்க நீங்க ஒரே இடத்துல நின்னுக்கீங்க அதுதான் பண்ணுங்க பண்ணுங்க என்ன யாருமே வர மாட்டீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க போங்க ஏங்க நான் அன்னைக்கு நடக்க முடியல நடந்துட்டு இருக்கேன் நெட் இல்லாம நீங்க நடக்கவே இல்ல ஒரே இடத்துல நின்னீங்க வேற மாதிரி அப்படியா ஆமா எனக்கு எங்கெங்க சுத்தி மாதிரி மாதிரி காட்டிச்சு சீக்கிரமா போய் பண்ணிருக்க கூடாதா யோ எனக்கு தெரியும் அவருதான்னு எனக்கு அப்பயே தோணுச்சு சசாச் அவர் மேல பண்றாங்க நிறைய இருக்கு ப்ரோ எதுக்கு அந்த கேரக்டர்ல குடுக்கறாங்கன்னு தெரியல ஏதோ காட்டிட்டு இருக்குது நிறைய கிடைச்சிருச்சு சசிபுர உள்ள கேம்ல தான் இருக்கிறீங்க ஆமா ப்ரோ கேம்ல தான் இருக்கேன் ஓகே ஓகே விளையாண்டு இருக்கீங்க ஏதோ சவுண்ட் கேக்குது கலெக்ட் பண்ணி சொன்னத தான் கேட்டேன் ஆமா ஆமா கலெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ நாங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ எனக்கு இன்வைட்டே வரல இன்வைட்டா நீங்க ரூலபி விட்டு வெளிய போனீங்க சார் ப்ரோ நான் எங்க ப்ரோ போனே பேக் டு இல்ல ப்ரோ பேக் டு ரூம் குடுக்கணும் பேக் டு லாபி கொடுத்துட்டீங்க போல ப்ரோ 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 பிரவுன் கலர் ப்ரோ பிரவுன் கலர் ப்ரோ பாத்துறேன் ப்ரோ பாத்துறேன் ப்ரோ ரிப்போர்ட் போடுங்க ப்ரோ ஐயோ சார் ரவுனா ரிப்போர்ட் அடிங்க ப்ரோ நான் கொல்லர் தரத்திட்டு இருக்கறேன் ரிப்போர்ட் அடிங்க வேகமா நான் தா அடிக்கணுமா ப்ரோ ப்ரோ இன்னொருத்தர் கண்டுபிடிச்சோம் ப்ரோ ஐயோ ப்ரோ ரிப்போர்ட் அடிக்கிறது இங்க எதுமே இல்லையே ரிப்போர்ட் அடிக்கிறது எதுமே இல்லையா என்ன சொல்றீங்க ஸோ கைஸ் ரிப்போர்ட் அடிச்சு மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்களால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலில் பேசிக்க முடியல ஓகேங்களா ஸோ ஃபுல்லாகவே டேர்னிப்பில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கட் ஆயிருச்சு ஸோ என்ன நினச்சி நீங்களே பார்த்தீங்க இல்லை அந்த ப்ரௌன் தான் பார்த்தீங்கன்னா வெண்ட் ஆனால் பட் அந்த ப்ரௌனவே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க எங்களுக்கு அந்த ரோல் இருந்ததெல்லாம் தெரியாது ஓகேவா அந்த ப்ரௌனுக்கு பார்த்தீங்கன்னா வெண்ட் ஆக ரோல் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் அவன் வந்து இம்போஸ்ட் கிடையாது இம்போஸ்ட் யாருங்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸ்டீவ் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் கொன்று அப்படி ரத்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நடு வீதியில் பார்த்தீங்கன்னா போட்டுச்சிருந்தாரு அச்சோ இங்கே பார்த்தீங்கல்லா நான் வந்து எல்லோன்னு பொருக்கு ப்ளூன் போட்டு அப்புறம் தான் பார்க்குறேன் ப்ளூ நான் என்ன நானே பார்த்தீங்கன்னா இம்போஸ்ட்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோன்னு சொல்லி வந்து
ஆச்சு. சோ அவரை பத்தி இப்போ ரிப்போர்ட் பண்ணி விட்டுல வைக்கீங்களா? சோ எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படினா ரெட்டா டேய் மண்டையா இன்னும் பிளேஸ். ஓ அவன் அவனே சொல்லிக்கிறானா? ஏங்க அவன் தானே ரெட், அவனே அவனே சொல்லிக்கிறாங்க. சோ ஓகே ஃபைனலி பாத்தீங்க அப்படினா எல்லாத்துக்கும் ஒண்ணு தான் வந்திருக்குது இந்த டைம் பாத்தீங்க அப்படினா. ஸ்டீவ் ப்ரோ தப்பிச்சிட்டாரு ப்ரோ. அந்த ரூம் ஓபன் ஆயிட்டா கேட்காது, மீட்டிங் ரூம். ஆமா மீட்டிங் ரூம் ஓபன் ஆச்சுனா கேட்க மாட்டேங்குது ப்ரோ. வாங்க ப்ரோ ப்ரோ, நான் கில் பண்ணதெல்லாம் பார்த்துட்டேன் ப்ரோ, இப்போ எப்படி அடிக்கிறது? ரிப்போர்ட்டுக்கு போனீங்களா? ஸோ கைஸ் இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து யார் இம்போஸ்ட்னு தெரியும். ஏன்னா ஸ்டீவ் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன கொண்டு ரத்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டு வச்சிருந்தாரு. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ப்ரோக்கே நம்ம வந்து ஓட் பண்ணலாம் ஓகேவா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லோன்னு சொல்லி வந்து போட்டுடலாம். ஸோ எல்லோரும் அவரை ஓட் பண்ணாங்க அப்படின்னா ஃபைனலி நாம பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே எல்லோன்னு சொல்லி வந்து போட்டாச்சு, ஸோ எல்லோரும் ஓட் பண்ணுறாங்களாங்கிறது மட்டும் பார்த்துருவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ப்ரோக்கு வந்து ரெண்டு ஓட்டு விழுந்துருச்சு. ஸோ ஒரு இம்போஸ்டர் பார்த்தீங்கன்னா துரத்தியாச்சு. கண்டுபிடிச்சிட்டேன்ல நீங்க வெண்டாங்க போது ப்ரோ. நீங்க தானே இம்போஸ்டர், இன்னொரு இம்போஸ்டர் இருக்காங்களா? அதுவும் யாரு தெரியும்? ஐயோ அடிக்க முடியல, கண்டுபிடிக்கவே முடியாது ப்ரோ. ப்ரோ இம்போஸ்டர் அடிக்க முடியல ப்ரோ. ஏன் ப்ரோ இம்போஸ்டர் நீங்க எப்படி அடிக்க முடியும்? ஐயோ எனக்கு மீட்டிங் லெஃப்ட் ஆயிருச்சு ப்ரோ, இதுக்கு அப்புறம் நான் அடிக்க. ஸோ கைஸ் இந்த மேட்ச் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இம்போஸ்டர் பார்த்தீங்கன்னா துரத்தியாச்சு, வேறு இம்போஸ்டரே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்ணி வாட்ச் வைக்கிங்களா? ஸோ நான் இருந்துட்டு எத்து போகிறது இன்னொரு இம்போஸ்டர் சொல்லி நானும் அப்புறம் பார்த்துட்டு ரெட் கலரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓட் பண்ணோம். பட் அவர் இம்போஸ்டர் கிடையாது, அவர் கொடுத்த ரோல் வேறாய், அது வந்து ஹிப்னடைஸ் நினைக்காமல் அந்த மாதிரி ரோல் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு யாருக்குமே தெரியல அந்த ரோல் வந்து எப்படி ப்ளே பண்ணு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி அவர் வந்து நாங்கள் ஓட் பண்ணோம், அந்த மேட்ச் நாங்களே வின் பண்ணிட்டு அப்புறம். எர்த்து ப்ரோவா லிமிட்டே ஜீரோ இம்போஸ்டர் ரிமைனிங். ஃபைனலி வின் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ எங்க ப்ரோ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எர்த்து ப்ரோ உங்க வாய்ஸ் கேட்கல ப்ரோ, வெளியே போயிட்டு வாங்க ப்ரோ. யாரு வாய்ஸும் கேட்கல? என் வாய்ஸ் உங்க வாய்ஸ் கேட்குது. ஓகே ஓகே ஓகே, வெளியே வந்துட்டேன். ஸ்டீவ் ப்ரோ வாய்ஸும் கேட்கல, அவங்களே வெளிய போயிட்டாங்க ப்ரோ. ஒரு தடவை பேக்ல போய் வாய்ஸ் சரி பண்ணிட்டு வரணுமா? கொசு அதிகமா ஸ்பான் ஆகுது, அதுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா? கொசு ஸ்பான் ஆகுதா? ஆமா ஆமா, கொசு கடிக்குது வீட்ல. வீட்லயா? சோ சார் யார் பேசுறது ப்ரோ? ஒருத்தன் பேசுறான் ப்ரோ, நீங்க அதுக்கு ஏதாவது வாய்ஸ் ஸ்டேட் ஆஃப் நியூஸ் வரணும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீ ஆஃப் பண்ணீங்களா? அப்புறம் எப்படி அவன் பேசுறது கேக்கும் ப்ரோ? என்ன ப்ரோ ரோல் ஏதேதோ குடுக்குறானுங்க. அதுதான் சொன்னா போன ரவுண்ட்லயே மெண்டல் பயிலுக. பின்னாடி வர போன வாட்டி நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே பண்றாரு. என்ன கேம்னே புரிய மாட்டேங்குது. ஸோ கைஸ் இந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, என்னால் எந்த மிஷினுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணவே முடியல. எனக்கு வந்து ஜோக்கர்னு சொல்லி ரோல் பார்த்தீங்கன்னா கொடுத்தானுங்க. அந்த ரோலுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் தான் சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சு என்னை வந்து கிக் பண்ண வைக்கணும் வைக்கோ அப்படின்னு கிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வின் பண்ணியிருப்போம். அதாவது க்ரீமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். பட் அப்போதைக்கு எனக்கு வந்து புரியல. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்து தெரிஞ்சு வைக்கீங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சசி ப்ரோ தான் வந்து இம்போஸ்டர்ஸ், அவர் வந்து கில் பண்ணதை நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பிங்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் பார்த்தீங்களா சசி ப்ரோக்கு வந்து எத்தனை பேர் ஓட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஓ மை காட், கிரீனுக்கும் ரெண்டு ஓட்டு வந்திருக்கு. ஓ மை காட், அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஸ்கிப் ஆயிருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்சு தான் அடுத்த இம்போஸ்ட் நினைக்கிறேன் ப்ரோ. நோ ஒன் வாஸ் எலிமினேட்டா? டிராவா? ஐயோ எமர்ஜென்சி மீட்டிங். ஆ பண்ணலாம் ப்ரோ, வர வைக்கிறேன் ப்ரோ. எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு தூக்குறேன் பாருங்க. பட் நம்மளுக்கு தான் யார் இம்போஸ்ட்னு தெரியுமே. ஸோ அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து ஓட்டிங் ஆரம்பித்தேன். பட் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நான் ஓட் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போல. அதாவது சசி ப்ரோ பார்த்தீங்கன்னா கிக் பண்ணவே இல்லை. ஸோ சேட் ஆகி போச்சு கடைசியில். இம்போஸ்டரு
இப்ப ப்ரோ என்ன ப்ரோ மறுபடியும் டிராவா? இது வந்து சசி ப்ரோ. ஆமா இல்ல ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ. இதுக்கு அப்புறம் இல்ல ப்ரோ மீட்டிங் முடிஞ்சு ப்ரோ. இதுக்கு அப்புறம் மத்தவங்க தான் மீட்டிங் போற முடியும். போங்க நான் போய் மே இது மெஷினா சுத்தம் பண்ணி நீங்க மெஷினா முடிக்க விடுங்க ப்ரோ. எனக்கெல்லாம் பல வேலை கிடைக்கு ப்ரோ. என்ன ப்ரோ போட்டு இருக்கீங்க? என்ன போய் சந்தேகப்படுறீங்க ப்ரோ? என்னால மெஷின் முடிக்க முடியல ப்ரோ. மெஷின் பக்கத்துல போக முடியுது. என் பேர் ஜோக்கர். எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க, பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் முடியும் ப்ரோ. எர்த்து ப்ரோ வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. அவர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. போச்சு ஸ்டீவ் ப்ரோ. ஐயோ யாரு ஸ்டீவ் ப்ரோ? ரெண்டு பேரா? சோ சேட் சோ சேட். எம்விபி ஐட்டம் ப்ரோ பாருங்க. ஜம்ப போடுது. புது ஸ்கின் கிடைச்சிருக்கு எனக்கெல்லாம். எனக்கு ஜோக்கர்னு கொடுத்தாங்க, அது என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஒரு இது என்ன பண்ணே தெரியல. ஆறு மாதிரி பண்ணிட்டோமா? யார லெவல் எர்த் ப்ரோக்கு இன்னைக்கு மறுபடியும் வாய்ஸ் போயிடுச்சு ப்ரோ. ஸோ கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில டைம் நடுவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆயிருது. ஓகே, அந்த கேம் ப்ளே பண்ணும்போது ஸோ ஏன்னு தெரியல, அந்த ஒரு மீட்டிங் வரும்போது கட் ஆயிருது. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாய்ஸ் கட் ஆயிருது. வெளியே போய் மறுபடியும் டேர்னிப்பில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் அதிகமாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிறோம். ஓகேவா? பட் இந்த கேம் ப்ளே உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சாலும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ எனக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய ரோல் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. எல்லா ரோலையும் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். பட் அந்த ரோல் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்காத காரணங்களும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல. மற்றபடி இந்த கேம் ப்ளே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா போற வைக்கீங்களா? ஸோ ஓகே ஃபைனலி அவ்வளோதான் இந்த வீடியோ சொன்ன பேசுகிறேன். சூப்பர் நாள் சந்திக்கலாம். பை பை.